தனுஷ் ராசி நேயர்களே, ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பண்ணுவேன். நான் ரிட்டையர்ட் ஆயாச்சு, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போவனா மாட்டவா, இந்த ரிட்டையர் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கிறவா பல பேர் யோசிப்பா. ஆனால் தனுராசி நண்பர்களுக்கு என்றைக்குமே ஓய்வெடுப்பேன், ஆனால் ரொம்ப நாள் எடுக்க மாட்டேன். கொஞ்ச நாள், ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்து திருப்பி வேலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகள் இருந்துருக்கும். 7.5 சனி இருந்துருக்கேன், அதாவது ஜென்மத்தில் சனி இருந்ததுன்னா இந்த உடல் உபாதைகள் இருக்கும், மற்றபடி உபாதைகள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எங்கேயும் வெளியூர் போனோம் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். எனக்கு இத்தனை நாள் இந்த வேலையவே சிந்திச்சுட்டு இருந்தேன், வேறு வேலை மாறலாமா, தாராளமாக மாறலாம், உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. தொழில் பற்றிய விஷயங்களில் இந்த மாதத்தை விட அடுத்த மாதத்துக்கு மேலே சிந்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது வரக்கூடிய புரட்டாசி மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கொடுக்கும் தனுர்ராசி நண்பர்களுக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. நல்ல நண்பர் மூலமான உதவிகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்கேன்னு நீங்கள் உதவி செய்யும்பொழுது 1-2 முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அன்னதானம் பண்ணுறது, இல்லாத வாழ்க்கை நம்மளால் ஏதாவது முடிஞ்ச காரியங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவேன். தனுர்ராசி நண்பர்களுக்கு மனைவியின் மூலமாக குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம்பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு தனுர்ராசி நண்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.